இந்த மாதிரி இது அருமையான கணக்கு, இதுதான் இப்போ பெரிய கணக்கு எடுத்துக்காட்டு. இருந்தாலும் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முழுமையான இது தெரிஞ்சிடும், எது தெரிஞ்சிடும், அந்த ஏவல் காலம் எல்லாம் எல்லாமே கற்றுக்கூடியாயிரும். கணக்கு முதல்ல படிங்க உண்டு. அவ்வளோதான், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து தான் ஏவல் காலம், இந்த இது திசைவேகங்கள். அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு போட்டுக்கலாம், ஒன்று இன்டீரியர் பிளானெட்டுக்கு, இன்னொன்று வந்து எக்ஸ்டீரியர் பிளானெட்டுக்கு. நீங்கள் ரெண்டையும் போட்டு முடிச்சுன்னா உங்கள் மூலியாக புரிஞ்சிடும். அப்புறம் அவங்க போய் அப்புறம் இறுதியாக என்ன செஞ்சாங்கன்னா, இதில் வந்து மூன்று திட்டம் சொன்னோம். என்னென்ன திட்டங்கள்? முதல்ல போனது மெரைனர், வைக்கிங். மெரைனர் வந்து புதனுக்கு, செவ்வாய்க்கு போனது வைக்கிங். வாயேஜர் தான் மூணு நாலு கிரகங்களை சேர்த்து போனது, அதுதான் அவங்க பெருசாக காட்டினா வந்து வாயேஜர், வாயேஜர் டூ. இதிலிருந்து இது வேளன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இந்த நான்கு கோள்களும் 1977 ஒரே நேர்கோட்டில் அருகருகே வந்தது. வந்து 175 குறையும் வருவதால் அந்த அடுத்த வந்து அந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு அவன் வந்து வைக்கிங் வாயேஜர் அனுப்பிச்சாங்க. வந்து அது போகும்போது தான் எது இங்கேருந்து பூமியிலிருந்து வேளனுக்கு போகும்பொழுது இதிலேருந்து இந்த பாம்பலை எல்லாம் பயன்படுத்தி வேளனுக்கு போயிடுறாங்க. வந்து வேளனுக்கு போய் இறங்கலை வந்து அது பக்கமாக போய் அதில் ராக்கெட் அங்கேருந்து ராக்கெட் அனுப்பி எதாவது பண்ணலாம், இல்லை போய் விளங்கிடுது. வந்து அதுக்கு அவன் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க. இங்கே வந்து பாருங்க, இப்போ இங்கே வந்து வேளன் இருக்குது, இப்போ நம்ம விண்கெல்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்கக்கூடிய வருது. வந்து இது வந்து மேலே போய்கிட்டே இருக்கும் அழகாக பாட காமிச்சா பாருங்க. மேலே போகும்போது இப்போ என்ன பிரச்சனை, இது நிலையாக இல்லை, நிலையாக இருந்தால் இது நேரம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம், இதுவும் போய்கிட்டே இருக்கணும். வந்து அதை ஃபாலோ பண்ணே போகணும். வந்து இப்போ இங்கே இது போய் போக வரும்போது இந்த கோளுக்கு ஒரு என்ன இருக்குது, ஈர்ப்பு விசை இருக்குது. இந்த ஈர்ப்பு விசைக்குள்ளேயும் போயிடக்கூடாது. அதை இதனுடைய நெட் ஃபோர்ஸ் எங்கே வருதோ அந்த அது பக்கத்தில் ரொம்ப குளோஸ் போனோடே இது போய் எங்கே தான் அப்படி போயிருது. வந்து இல்லை இதான் ஸ்கேட்டரிங்காக இருந்த மாதிரி. இப்போ இதுக்கு அடுத்து இந்த இடத்து இங்கே வரும்பொழுது இங்கே செய்ய வேண்டிய ஆய்வுகள்லாம் செஞ்சிடணும், இல்லைன்னா அது வந்து வேறங்கே போயிடுவது. வந்து இப்போ அதுக்கு அடுத்த வந்து சனிக்கோளுக்கு போகும்ல, சனிக்கோளுக்கு அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ வந்து அதுக்கப்புறம் கோள்கள் இல்லை. பூமியினுடைய ஈர்ப்பு விசையில் இருந்தால் சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு விலகி அண்ட வழியில் போயிடுதான் போயிடுச்சாங்க. இன்னும் திரும்பியெல்லாம் வரல. அப்படி போகும்போது அப்போ எப்படி போனால் இது போகும் வண்ட வழியில் சுற்றக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லா வானூர்களும் ஒன்று வட்டப்பாதையில் இருக்கணும், நீள்வட்டப்பாதையில் இருக்கணும், அடுத்து பரவளையமாக இருக்கணும், இல்லைனா அதிபரவளையமாக இருக்கணும். அப்படின்னா இங்கேருந்து போன பொருள் கடைசி இறுதி எப்படின்னு முடித்த உடனே அதிபரவளையத்தில் எங்கே போயிடுச்சு, வெளியே போகிறது. அப்போ தான் அவன் கடைசி கதை சொன்னான். அப்படி வெளியே போகும்போது யாராவது இதை பார்த்தாங்க அப்படின்னா இந்த தட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எழுதி வச்சுருந்தோம்னா சொல்கிறா பாருங்க. வந்து அந்த மாதிரி செய்திகள்லாம் வச்சுருக்காங்களா. வந்து இப்போ இதுக்கு அவன் என்ப சொன்னது என்ன எக்ஸாம்பிள், இப்போ நேரடியாக போய் இதை மோதிடுச்சு வச்சுங்க, அப்போ வேறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதுதான் அவன் அந்த பேஸ்பால் எக்ஸாம்பிள் காட்டுறான். அங்கேருந்து பந்து வரும்போது கிரிக்கெட் பால்லையும் அதை பண்ணலாம், அது வந்து ஒன்று ஸ்கொயர் கட் பண்ணுறான் வந்து அது வர்ற பந்து அப்படி திருப்பி விடுறதா. வந்து திசையை மட்டும்தான் அவன் திருப்பி விடுற மொழிய அதற்கு வேகம் கொடுக்குறதில்ல. உள்ளே வரும்போது உள்ளே வரக்கூடிய வேகம் வெளியே போகக்கூடிய வேகம்லாம் சமமாக இருக்குது. வந்து வரதை நேரடியாக ஹெட்டான் கொலிஷன் மாதிரி மோயம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது எங்கேயோ பறந்து வெளியே போகுது. அது மாதிரி ஆகக்கூடாது. வந்து அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகாமல் வந்து இதை இந்த பாதையை நிர்ணயிக்கணும். அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறான். வந்து அப்படி வெளியே போயிடுறது வருது. ரொம்ப பெரிய திட்டம் தான் வந்து நம்ம நிலவுக்கு போனாங்க அப்புறம் அடுத்த கட்டமாக நம்ம வந்து கோளில் இறங்குறத வழி பண்ணிட்டான். இதில் இறங்குறதுக்கான பிரச்சனைகள் வேறு மாதிரி. மனிதன் போய் இறங்கி அங்கே ஆய்வு செய்யக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. போய் இறங்கலாம் முடியாது. ரொம்ப பூமிக்கு பக்கத்தில் போனோம் அப்படின்னா, சூரியன் பக்கத்தில் போனோன்னா சுட்டு எரிஞ்சு செத்து சாமல் ஆயிடுவான். செவ்வாயில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த இருந்தாலும் அங்கே வந்து வெப்பநிலைகள்லாம் ஏற்கமாராக இருக்குது. வந்து இருட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும், பகலில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸ்டீரியர் பிளானட்ஸ் வெளியே போக போக ரொம்ப குளிர், ரொம்ப ரொம்ப குளிர், தாக்கு பிடிக்க முடியாது. மனிதன் உயிர் வாழக்கூடிய அளவில் இங்கே உள்ள சூழல் இல்லாதனால நேராக போய் மனிதன் இறங்கக்கூடிய முயற்சியெல்லாம் எடுக்கல அவங்க. அதனால் இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. வந்து மனிதன் போய் இன்னும் கோள்கள் இறங்கக்கூடிய முயற்சி அதுக்கான வாய்ப்புகளை வரல. இன்னும் அதுக்கு காரணம் என்னென்னா, சூரியனை விட்டு வெளியே அது ரொம்ப தூரம் வெளியே செல்ல செல்ல அந்த வெப்பநிலை அதனுடைய அமைப்புகள்லாம் மாறும். குறிப்பாக வெப்பநிலை தான் வந்து நம்மளுடைய வெப்பநிலை 37°C அளவுக்கு இருந்தால் உயிர் வாழலாம், 40° இருந்தால் டெல்லியில் மாதிரி இருக்கலாம். வந்து அதுக்கு மேலே இருந்தால் என்ன என்ன ஆக போகுது. அதனால அதெல்லாம் நடக்கலை. வந்து அப்புறம் வந்து அங்கே அட்மாஸ்பியர் கிடையாது, இது நிறைய பிரச்சனை இல்லை. பூமியில் மட்டும்தான் அந்த உயிர் வாழக்கூடிய அனைத்து வசதிகளும் இருப்பதனால் நம்ம இருக்கிறோம். வந்து இவ்வளோ மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் கணக்கில் மேலே கோள்கள் நடக்கு இருக்குது.
எங்கேயாவது உயிர் இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செலஸ்டியல் பயோஸ்பியர் பயோஸ்பியர் அப்படிங்கிறாங்க. இந்த விண் உலகத்தில் வேறு கிரகத்தில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மள மாதிரி மனிதன் இல்லை உயிரினங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது வந்து சரியா. அதனால் அது பிரச்சனை இல்லை. அதில் அந்த சனிக்கோளுக்கு போகும்போது ஒரு கொண்டு ஒன்று கண்டுபிடிச்சான்னு போட்டான். சனிக்கோளில் மட்டும் சனிக்கோளுக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா வளையங்கள் இருக்கிறது. இந்த வளையங்கள் என்பதுனா யாராவது இது மாதிரி வளையத்தை கட்டி வைக்கிற மாதிரி இல்லை, சின்ன சின்ன பொருட்கள் வந்து அதை சுற்றி வட்டப்பாதையில் சுற்றுவதால் அந்த வளையங்கள் போல காட்சி அளிக்கிறது அப்படின்னு. அந்த வளையங்கள் சுற்றுவதற்கான காரணமும் அந்த கோணம் வந்து தான் உட்காந்து இருந்தது. இல்லைனா வந்து வேறு எங்கேயாவது போகலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய மையப்பகுதி இருக்கு பாருங்க, ஈக்குவட்டோரியல் பிளானட்டு, ஈக்குவட்டோரியல் பிளைன். இப்போ பூமத்திய ரேகைகள் பூமத்திய ரேகை பக்கத்தில் தான் அது சுற்றும் வந்து மேக்ஸிமம் அந்த டார்க்கு எஃபெக்டெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்படி சுற்றும்பொழுது நிறைய ரிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சான் செவ்வாய். அதாவது முன்னாடி இந்த வாயேஜரில் இல்லை, அது என்ன பயனியர் விண்கலம் போனப்போ ஏபிசிடிஇ என்ற வரிசை தட்டுக்கள்லாம் இருந்தது, அந்த வளையங்கள் இருக்கிற வளைங்க. அதுக்கப்புறம் எஃப் வளையம்னு ஒன்று கண்டுபிடிச்சா வந்து அந்த எஃப் வளையத்துக்கு முன்னாடி இ வளையங்களே அதுக்கு முன்னாடி எஃப் வளையத்தில் ரெண்டு சும்மா சின்ன துணைக்கோள்கள், ஒரு வளையம் பிடிச்சதுன்னா ரெண்டு துணைக்கோள் முன்னாலேயும் போது பின்னாலேயும் போகுது வந்து. இது வந்து ஒரே சீராக இப்போ போகிறதே இல்லை வந்து. ஒரு பொருள்னா இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்கிறோம், குறிப்பிட்ட வட்டப்பாதையெல்லாம் சுற்றணும் அப்படின்னு இல்லாமல் இப்படி சுற்றி வரும்பொழுது இது வந்து வளையம் அப்படின்னா, இது வளையம் அப்படின்னா இங்கே ஒரு கோல் இங்கே ஒரு கோல் இருக்குது, துணைக்கோள் சரி ஸ்மால் பாடி. இது சில சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இது மேலே போகுது இது கீழே வருது அப்படின்லாம் இருக்குது வந்து. இது இதுக்கு பிறகு அந்த கிராவிட்டி அசிஸ்ட் அப்படிங்கிறான், அந்த ஈர்ப்பு துணை செய்கிறது அப்படின்னு வந்து. என்னன்னா இது பக்கமாக போகும்பொழுது இந்த பாதையினுடைய இருந்து இந்த இரண்டுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த கோணம் வந்து அந்த விசை சமப்படுத்தப்பட்டு இது வேகமாக போகும். மேலே போனால் வேகமாக போகும் வந்து, உள்ளே வந்தால் வந்து இல்லை உள்ளே இருக்கும்போது வேகமாக போகும். ஏன் இந்த கோணம் வந்தவனுடைய விதிப்படி எம்விஆர் உள்ளே இருக்கக்கூடிய கோள் எப்போதுமே வேகமாக போகும், அல்லது சூரியனுக்கு அருகில் இருக்கும்போது வேகமாக சுற்றுவோம். இது ரெண்டும் ஒன்றே ஒன்று சரி செய்து மேலே கிளையும் போய் இந்த வட்டப்பாதையை சுற்றி கொண்டு இருக்குது. இந்த இரண்டு கோள்கள் இருப்பது என்பதை கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கால்டெக் பேராசிரியர் கண்டுபிடிச்சிருக்காரு. முதல்ல கண்டுபிடிச்சோன்னா இதை வந்து தொலைநோக்கிலையோ இல்லை வேறு எது மாதிரியோ கண் ஒரு அனுமானித்து ப்ரெடிக்ட் பண்ணி இந்த ரெண்டு துணைக்கோள்கள் இருக்குது அது இப்படி தான் செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க வந்து. ஆனால் அந்த கருத்து வந்து யாரும் நம்பலை, ஒருத்தர் நம்பலை. அது வந்து எப்போ நம்பினாங்க அதை, அவன் நம்பினது எப்போ அப்படின்னா இந்த சனிக்கோளுக்கு இந்த வாயேஜர் போய் அந்த படங்கள்லாம் அனுப்பிச்சு அங்கே என்ன நடக்குன்னு சொன்னப்புறம் நம்பினான். அதை தான் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் காட்டினா இன்னைக்கு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப. இந்த பாடத்தில் உள்ள கருத்துக்கள் நம்ம புத்தகத்தில் எந்த புத்தகத்தான் கிடையாது, இது வரைக்கும் எங்கேயுமே வைக்கல. டெய்லி பேப்பரில் படிக்கிறவங்க எப்படி மேலே போகிறான் ராக்கெட் அனுப்புகிறான் போகிறாங்க வந்து, இங்கே தான் ஃபுல்லாக அந்த டெக்னாலஜி ஃபுல்லாக வச்சுருக்கிறான் வந்து. இந்த பாருங்கள் அந்த ஒரு சிறிய தவறான கணிப்பு ஏற்பட்டால் வைக்கும் அழிந்துவிடக்கூடும். இதுக்கு இந்த கணக்கிட முடியுமா வந்து, புவிக்கும் வெள்ளிக்குமான மாற்றல் சுற்றுப்பாதையை பொறுத்தவரை இரண்டின் சுற்றுப்பாதைகளும் வட்டமானவை என்றும், வெள்ளியின் சுற்றுப்பாதை ஆரம் 0.72 AU ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்றும், அதன் சுற்றுப்பாதை காலமும் வேகமும் முறையே 225 நாட்கள் 35 km/s என்றும் கொள்க. பின்வருவனவற்றை கணக்கிடுக. நெட்டச்சின் நீளம், விண்கலத்தை மாற்றல் சுற்றுப்பாதைக்குள் உந்தித் தள்ளுவதற்கு தேவைப்படும் வேகம், விண்கலம் வெள்ளியை அடையும் போது தேவைப்படும் வேக மாற்றம், பயணக்காலம், ஏவலின் போது வெள்ளி புவியின் சார்பு நிலைகள் உலகம் கண்டுபிடிக்கும். நம்ம சொன்ன அவ்வளவு செய்திகளையும் ஒரு கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க வந்து. கூட்டலாமா அதை இப்போ கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த எழுதுங்க அந்த படத்தை போடுங்க முதல்ல இந்த ஓட்டை போடலாம். ரொம்ப எளிமையானது தான். வெளியே இருக்கக்கூடிய வெளிப்புற சுற்றுப்பாதை என்பது பூமியினுடைய சுற்றுப்பாதை. இது என்ன எனக்கு என்ன வெள்ளி வெள்ளியினுடைய சுற்றுப்பாதை இன்டீரியர் பிளானட்டு.
இது வந்து ஒன்று ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், இது 0.72 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். சரியா, படத்தை போடுங்க. அதை ரைட், இப்போ என்ன என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. சன் எர்த்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு, சன் அண்ட் வீனஸ் 0.72. இது என்ன சொல்கிறேன், இது வந்து ஆர்இ, இது ஆர்வி. சுற்றுப்பாதை காலம் முறையே 225 நாட்கள். சுற்றுப்பாதை காலம் என்பது டிவி, எதுக்கு வீனஸ்க்கு 225 நாள். விலாசிட்டி கொடுத்துருக்காங்க, சுற்றுப்பாதை காலம் வேகம் விலாசிட்டி V1 இட் இஸ் ஈக்குவல் டு 35 கிலோமீட்டர் பெர் வினாடி. ஓகேவா, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ஈக்குவல் டு நெட் அச்சு நீளம், மார்டல்ஸ் வந்து தேவைப்படக்கூடிய ஆற்றல் அது V1, அடுத்தது விண்கலம் வெள்ளி அடையும் போது தேவைப்படக்கூடிய வேக மாற்றம் V2, பயணக்காலம் TL, அப்புறம் 5 இவ்வளோ கண்டுபிடிக்கணும். 50 50 என்பது ஆற்றல் கேட்டிருக்கா, ஆற்றல் கேட்கல, ஆற்றல் பயன்படுத்தணும், ஆற்றலை பயன்படுத்தி இந்த வேகமெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த இது எல்லாமே கேட்டிருக்கணும், இது கண்டுபிடிக்கணும். நெட்டச்சினுடைய நீளம் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். வந்து நெட் அச்சு நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்இ இங்கே பாருங்க, நமக்கு ஒன்றே தெரியும் வந்து இது வந்து ஆர்இ ப்ளஸ் ஆர்வி ஈக்குவல் டு 2A. ஸோ ஏ ஈக்குவல் டு இது வந்து 1, இது 0.72 ஆம்ஸ்ட்ராங் யூனிட், தட் இஸ் ஈக்குவல் டு 2A. ஏ ஈக்குவல் டு 1.72/2, தட் இஸ் ஈக்குவல் டு 0.86 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், வானியல் அலகு. ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ E0 கண்டுபிடிக்கணும். E0 என்பதுனா பூமியினுடைய தொடக்க ஆற்றல் இருந்து, இது மைனஸ் ஜிஎம் M0 வச்சுக்கோ, M வச்சுருக்கோமா, M0 ரைட் பை 2RE. இது ஏற்கனவே நம்ம போன பாடத்தில் உள்ள ஃபார்முலா இருந்த 2A போட்டால் 2RE உண்டு. இ என்பது 1/2 V0 ஸ்கொயர், பூமியினுடைய அந்த ஆற்றல், மைனஸ் GM0 by RE. புரியுது, 1/2 M V0. V0 என்பது என்ன, V0 என்பது இதில் V1, அப்புறம் V0 என்பது பூமியினுடைய சுற்றுப்பாதை, ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த். முதல்ல M0 சூரியனுடைய நிறை, M என்பது விண்கலத்தினுடைய நிறை, இது ஆற்றல். இந்த ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னா முதல்ல என்ன கிடைக்கும், இந்த V0 கண்டுபிடிக்கணும். முதல்ல பூமியினுடைய பூமியினுடைய அந்த வெலாசிட்டி, சுற்றுப்பாதை திசைவேகம், மாற்றல் சுற்றுப்பாதையினுடைய திசைவேகம், இறுதி திசை இங்கே வரும்போது இறுதி திசை, இந்த மூணு கண்டுபிடி, V0 V1 V0 போடல, V1 V0 எல்லாம் கண்டுபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு, இப்போ ரெண்டையும் சமப்படுத்த என்ன பாருங்க, மைனஸ் GM0 M/2RE, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 M V0 ஸ்கொயர் மைனஸ் GM0 VM RE. இதில் வந்து 1/2 M V0 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இருக்காது, அங்கே என்ன இருக்கப்போ, மைனஸ் GM0 M/2RE. சரியா, அது போல இது வந்து ப்ளஸ் ஆயிரும், கரெக்டா.
இது அந்த பக்கம் கொண்டு போங்க, இல்லை இது இந்த பக்கம் கொண்டு போங்க. ஆ அதான் தேர்ஃபோர் இந்த இந்த ஒன் பை டூ இந்த டூ கேன்சல் பண்ணிட்டு எம் எம்லாம் போயிடும். ஸோ வி ஜீரோ ஈக்குவல் டு ஸ்கேர் ரூட் ஆஃப் ஜி எம் ஜீரோ பை ஆர்இ, அவ்வளோதான். இது நம்ம முன்னாலே படித்தது மாதிரி தான் அதே ஃபார்முலா தான். ஜி எம் ஜீரோ பை ஆர்இ, ஆர்இ என்பது ஆர்இ என்பது சுற்றுப்பாதை தூரம், அந்த ஆர்பிட் ஆர்பிட் டிஸ் என்ன சொல்கிறது, ரேடியஸ் ஆஃப் தி எர்த்ஸ் ஆர்பிட், பூமியினுடைய சுற்றுப்பாதையினுடைய ஆரம், சுற்றுப்பாதை ஆரம் ஆர்இயும். இப்போ இதுக்கு மதிப்பு போட்டால் கிடைக்குமா, அதுக்கு மதிப்பு ஒரு கண்டுபிடிச்சிடலாமா, கொடுத்துருக்காங்களா ஏதாவது, அது போட்டிருக்கிறான் எவ்வளோ சார், ஆ எவ்வளோ அது எவ்வளோ, அந்த ஜி மதிப்பெல்லாம் போடணும், ஆ போட்டிருக்காங்க கரெக்டு, ஜி எம்சி எம் ஜீரோ போடணும், ஜி போடணும், இதெல்லாம் அப்படியே மட்டும் எழுதிக்க வந்து 229.8 கிலோமீட்டர் பெர் வினாடி. இந்த வி ஜீரோ என்பது நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வி ஜீரோ என்பது பூமியினுடைய தொடக்க அல்லது சுற்றி வரும்போது ஏற்படக்கூடிய திசை வேகம், எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கும் சுற்றி வருது. இந்த விண்கலத்தினுடைய தொடக்க சுற்றுப்பாதையின் வேகமும் இதாக தான் இருக்கும், முதல்ல இருக்கும், ஆனால் இங்கே வேகும் போது வேறு மாதிரி ஆகணும், வந்து அதை விட்டு விலகி போகணும் அப்படின்னா வேறு விலாசிட்டியில் கொண்டு கொடுக்கணும் வந்து, அது வி ஒன், அந்த வி ஒன்று அடுத்து கண்டுபிடிக்கணும், அதான் இது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதே அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த ஃபார்முலா போட்டு இந்த ரெண்டு ஃபார்முலா மாதிரி தொடக்க தொடக்க ஆற்றல் இறுதி ஆற்றல் ரெண்டையும் சமப்படுத்தணும் வந்து. இங்கே என்ன போட்டோம், இது வந்து ஜி எம் ஜீரோ எம் பை டூ ஆர்இ, இதுக்கு என்ன போடணும், இப்போ வந்து இங்கே இங்கே போகுது வி ஒன்று, இங்கே வருது வந்து இங்கே டூ ஆர்இ, இப்போ என்ன போடணுங்க, முதல்ல போட்டது எர்த்தினுடைய அந்த டிஸ்டன்ஸ் டூ ஆர்இ, இப்போ வந்து நீ இந்த சிவப்பு இங்கே இருப்பார் இந்த வட்டம் நீள்வட்டம் எதாவது ஆர்ஏ ஆர்இ ப்ளஸ் ஆர்பி எவ்வளோ அது, அதான் டூ ஏ ஆர்இ ப்ளஸ் ஆர்பி டூ ஏ போடணும். ஸோ இந்த ரெண்டாவது ஃபார்ம்ல எழுதுங்க, இது எழுதுங்க டூ வர வர அப்படியே மாற்றிக்கலாம், டூ ஏ ஒன் முடிஞ்சது, இது முடிச்சுக்கோங்க, அப்படியே மாற்றினா போதும் வந்துட்டு. ரெண்டாவது இங்கே இங்கே வரும்போது வி ஒன்னு போ, வி வி ஒன் அடுத்ததுலேருந்து ஆர்இ என்ன பண்ணணும் வந்து, இந்த ஆர்இ என்ன ஆகும், மைனஸ் ஜி எம் எம் ஜீரோ எம் பை ஆர்இ, இது மாறாது, ஏன் மாறாது, இது என்ன பூமி மட்டும்தான், இந்த பூமியில் இருந்து அந்த எம்முடைய நிலை ஆற்றல் அதில் மாறதில்லை வந்துட்டு, இங்கே வந்து ஆர்இ ப்ளஸ் ஆர்இ போட்டோம், இங்கே ஆர்இ மட்டும்தான் வந்து, இப்போ இதை வந்து இது மாதிரிலாம் தெளிச்சிட்டு இதுலேருந்து வி ஒன் கண்டுபிடிங்க, அப்போ கண்டுபிடிக்க முடியுமா, ஒன் பை டூ எம் வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஜி எம் எம் பை ஆர்இ உண்டு, இந்த டூ டூ ஏ தெரியும், இந்த ஆர்இ தெரியும், இதுலேருந்து வி ஒன் கண்டுபிடிக்கணும், எப்படி முடியவும் முடியாதா, இ இ ஜீரோ ஈக்குவல் டு இ, இ ஜீரோ என்பது மைனஸ் ஜி எம் எம் ஜீரோ எம் பை இந்த டூ ஏ நம்ம மாற்றணும் போது, டூ ஏக்கு என்ன பண்ண என்ன பண்ணியிருக்கிறோம், டூ ஏ என்பது எவ்வளவு, ஆ 1.7272 ஆர்இ, இல்லை ஆம்ஸ்டாங் யூனிட் கூட வச்சுக்கலாம், ஒன் பை ஆர்இ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ எம் வி ஒன் ஸ்கேர் மைனஸ் ஜி எம் ஜீரோ எம் பை ஆர்இ, இது வச்சாந்து இப்போ இதுலேருந்து எம் எல்லாம் கேன்சல் பண்ணு, வி ஒன் ஒன்று எவ்வளவு, ஒன் பை டூ எம் வி ஸ்கேர் இந்த பக்கம் கொண்டு வந்து கண்டுபிடிக்க பார்க்கலாம், ஒன் பை டூ எம் எம் விட்டுருக்கு எம் ஒன் பை டூ வி ஒன் ஸ்கேர் தட் இஸ் ஈக்குவல் டு, இது அங்கே போதா, அங்கே போனால் வரணும் வந்து ஜி எம் ஜீரோ ஒன் பை இங்கே ஆர்இ எடுத்துடலாம், ஆர்இ ஒன் பை ஒன் பாயிண்ட் செவன் டூ மைனஸ் ஒன், இப்போ இதெல்லாம் மதிப்பு போட்டு இதில் வி ஒன் மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் தப்பு இல்லை, அதில் வந்து அவன் என்ன போட்டிருக்கிறான் போட்டுக்கலாம் தப்பு இல்லை, இந்த எவ்வளோ இது, இது மதிப்பு வந்து 27.2 கிலோமீட்டர் பெர் வினாடி,
யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டு, ஈர்ப்பு மாறிலி தெரியும், எம் ஜீரோ தெரியும், மதிப்பெல்லாம் போட்டால் வந்துடும். இந்த இந்த புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் எல்லா மதிப்பும் போட்டுக்கிறோம் நாங்கள். எவ்வளோ வருதா மாதிரி 27.2 கிலோமீட்டர் பேர் வினாடி. இதே ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் இதில் மைனஸ் வருதுங்கிறியா? கண்டிப்பாக எப்படி இருந்துட்டு போகுது நமக்கு என்ன? வெலாசிட்டி என்பது கடைசியில் பாசிட்டிவாக தான் வரப்போகுது வந்துட்டு. பட் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸில் வருதில்ல, எப்படி வந்துன்னு தெரியல. பார்க்க பார்ப்போம். இங்கே மைனஸ் இருக்குது, 1/1/72 போட்டால் தான் தெரியும். மாற்று பாதையில் நுழைவதற்கு தேவைப்படும் திசைவேகம் V1 கரெக்டு. அதாவது சரிதான்டா, இது இங்கே பாரு, இது இங்கே ரைட்டில் இருக்குல்ல, இங்கே பாருப்பா, இது ரைட்டில் இருக்குது, இங்கே எடுத்துட்டோம், இதுதான் இந்த பக்கம் வரணும். அப்புறம் என்ன வரணும் இங்கேருந்து? 1-1/1.72 கரெக்டு. அது மாற்றி போட்டுக்கலாம் தப்பு, கரெக்டு. இப்போ தெரியா நம்ம அதை இது எங்கே திக்கு வந்தோடனே மாறி போச்சு. ஆக்சுவலாக எங்கே வந்தால் மைனஸ் ஆயிரும், அப்போ சேஞ்ச் பண்ணால் 1-1/1.72 வி பாசிட்டிவ் தான். அதில் ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். V0 கண்டுபிடிச்சிருக்கிறோம், V1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். V0 என்பது பூமியினுடைய சுற்றுப்பாதை வேகம், V1 என்பது விண்கலத்தினுடைய சுற்றுப்பாதை வேகம், தொடக்க வேகம். இப்போ வீட்டுக்கு கண்டுபிடிக்கணும், இங்கே வாங்க. இப்போ வீட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? வீட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கோண உந்தத்தை பயன்படுத்தணும். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து இப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் பாருங்க. முதல்ல எவ்வளோ போட்டேன்? V0 எவ்வளவு? 28 கிலோமீட்டர் பெர் வினாடி. இப்போ V1 எவ்வளவு? 27.2 குறைஞ்சிருச்சு. அப்போது உள்நோக்கிய கோள்களுக்கு இந்த பாதையை செலுத்தும் பொழுது வேகத்தை குறைக்க வேணும். இதெல்லாம் இங்கே கரெக்டாக தெரியுது பாருங்க. இந்த இதே இது எக்ஸ்டீரியர் பிளானட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி வேளனுக்கு போகிறது எப்படி, ஜூபிட்டருக்கு போகிறது எப்படி, அங்கே இந்த வேகத்தை விட இந்த வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ குறைத்து அனுப்புகிற மாதிரி இதை பண்ணால் தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு சேரும், இங்கே போக சேரும். என்னென்ன தராது, இது குறைக்க வேண்டும். அவன் கவனம் என்ன கேட்டுருக்கிறான்? மின்கலத்தை சுற்றுப்பாதைக்கு உந்தி தழுவு தேவைப்படும், தழுவதற்கு தேவைப்படும் வேகம், அது கேட்டிருக்கிறான். அந்த மின்கலம் வெளி அடையும் போது தேவைப்படும் வேக மாற்றம், V2 கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த வேக மாற்றம் கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டு வேக மாற்றம் கண்டுபிடிங்க. M1 கோண உந்த அழிவின் மீது இப்படி போடுங்க. M V1 REயா? RE = MV2 RV. இதுக்கு மதிப்பு தெரியும், 1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இது 0.72 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இதெல்லாம் அடிச்சு விட்ரு. ஸோ V2 தட் இஸ் ஈக்குவல் டு V1 RE / RV தட் இஸ் ஈக்குவல் டு V1 என்பது எவ்வளோ இருந்துச்சு? 27.2. RE என்பது 1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இது வந்து 0.72 ஆம்ஸ்ட்ராங் யூனிட், சாரி அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட். இதை போடுங்க, அப்படியே கால்குலேட்டர் போடுங்க. எனக்கு என்ன வந்திருக்குன்னா 37.8 37.8 கிலோமீட்டர் பெர் வினாடி. உங்களுக்கு அந்த எண் மதிப்பை போட்டால் தான் எப்படி என்ன நடக்குது என்ன வந்து தெரியும். வந்து இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கேருந்து தொடக்கமாக குறைந்த வேகத்தில் 27 போய் இங்கே அடையும் பொழுது எவ்வளோ வந்தது? 37.8 வந்திருக்கு. இந்த புரியுதா? வந்து இப்போ 2-3 வேகம் கண்டுபிடிச்சிட்டோம், V0, V1, V2. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பயண காலம் கண்டுபிடிக்கணும், டீ கண்டுபிடிக்கணும். டீ கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்ம், என்ன யூஸ் பண்ணோம்? மாற்றல் சுற்றுப்பாதையினுடைய சுற்றுப்பாதை காலம். அது ரொம்ப சிம்பிள், T/TE²R³ அது A/AE³ கரெக்டா. இந்த மதிப்பு எவ்வளவு? இந்த மதிப்பு எவ்வளோ சொல்கிற மாதிரி ஆண்டு 26 மாற்றல் சுற்றுப்பாதை A/A³ மதிப்பெல்லாம் போடுங்க. TE தெரியும், TE தெரியும், ஓகே. T² ப்ரொபோசல் சார் A³ போடும், A³ A/AE³³ × TE²
ஏ எவ்வளவு? ஏ வந்து 1.7 சாரி 0.86 கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏ இது வந்து ஏஇ ஒன் தான், ஒன் அஸ்ட்ரானமிக் யூனிட்டு. இது ஹோல் கியூபோடு இன்டு இது 365 டேஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கே டி ஸ்கொயர். ஸோ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸ்கொயர் ரூட் போட வேண்டாம், நம்ம வேறு பவரில் போடுறேன். இது வந்து 0.86 ஹோல் பவர் 3/2 இன்டு 365 டேஸ். இப்போ 0.76 கால்குலேட்டர் போட்டு பவர் 1.5 போடுங்க இன்டு 365 எவ்வளோ வந்து பாருங்கள். எப்படி போட புரியுதா? 37 பாருங்கள் அவ்வளோன்னு மேலே வருது. பெரிய கணக்கு, எல்லா இந்த கணக்கில் எல்லாமே வந்துடுது, எல்லா கணக்கு கேல்குலேஷன் வந்துடுது. எவ்வளோ வருது தெரியுதா? படம் தெரியுதா? 0.76 போட்டு பவரில் 1.5 போடுங்க வரலையா? ஆமாம் பவர் இங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கா டூ, அப்புறம் டிவைட் பண்ணும்ல, பரவாயில்ல இந்த பாருங்க 0.76 ஈக்குவல் டு அதுதான் இன்ட்டு இன்ட்டு 365 ஈக்குவல் டு 291.0 சம்திங். ஸோ அப்ராக்சிமேட்லி 292 எவ்வளோடா உங்களுக்கு 292 நாட்கள் இவ்வளோதான். இது வந்து முழுமையாக சுற்றி வர்றதுக்கு, இங்கேருந்து எலிப்ஸ் முழு நீள்வட்ட பாதையை சுற்றி வருவதற்கான காலம். நமக்கு வந்து ஏவல் வாய்ப்பு என்பது ரெண்டும் ஒன்றா சேரக்கூடிய நேரம். அப்போ என்ன பண்ணோம்? டி பை டூ போடணும். இந்த டி பை டூ என்பது 146 நாள். அப்படின்னா போய் சேர்றதுக்கு இங்கேருந்து இங்கேருந்து பூமியிலிருந்து வெள்ளியை நோக்கி சேர்வதற்கு 146 நாட்கள், அந்த ஏவல் கால நாள் வந்து 146 நாள் ஆகும். இப்போ நாள் கண்டுபிடிச்சிட்டோம், முதல்ல வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம், இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கேட்குறான்? இப்போ அதான் பயணக்காலம். ஏவலின் போது வெள்ளி புவியின் சார்பு நிலைகள் கேட்குறான். சார்பு நிலைகள்னால் என்ன? இது இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு கரெக்டா. இந்த சார்பு நிலைகள் என்பது எப்படி வராது? ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இந்த தொலைவு வந்து இந்த இந்த படத்தை காட்டுற மாதிரி, இந்த படத்தை போடு எப்படிதா? முதல்ல ஏவல், இ ஏவல் என்பது இதான் லான்ச்சு, எந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதா ஏவல் பூமி. இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இது போய் எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும் நீள்வட்ட பாதை, இங்கே வந்து போய் இங்கே வரும்னு வச்சுக்கோ. இப்போ வி 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 இது முதல்ல இ இங்கே இருக்குது, வி இங்கே இருக்குது. அப்போ இது இங்கேருந்து இங்கே வரக்குள்ள இந்த வி ஏவல் வந்து இங்கே ஆகும், இங்கே வந்துடும். வந்து இ ஏவல் வந்து இது தொடக்க தொடக்க நிலை, இது இறுதி நிலை. வெள்ளியை பொறுத்தவரை இது தொடக்க நிலை, இது இறுதி நிலை. என்ன கேட்குறான்? இந்த வெள்ளிக்கு ரெண்டு நிலைகளுக்கு இடையே உள்ள கோணம் வந்து இவ்வளோ கோணம் வந்துடுது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்ல புரியுதா இல்லையா? தொடக்கத்தில் வந்து பூமி இங்கே இருக்கு, வீனஸ் இங்கே இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கோ, மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம், இங்கே இருக்கு. இப்போ இங்கேருந்து இந்த வட்டப்பாதையில் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இங்கேருந்து இப்படி போய் வட்டப்பாதையில் சுற்றி இங்கே வரதுக்கு 146 நாள் ஆகும். முழுமையாக சுற்றி வர்றதுக்கு 292 நாள் ஆகும். 292 நாளில் இது எவ்வளவு கோணத்தை கடந்திருக்குன்னு பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை 292 நாள் 146 டைம் வந்து 146 நாள் போடுறாரு வந்து. எப்படி கண்டுபிடிக்கிறது? 234 டிகிரி இப்படி இருந்தது, 360 மொத்தமாக வந்து 365 டிகிரி 365 சாரி 360 டிகிரி கிடக்கிறதுக்கு எவ்வளவு எவ்வளோ நாள் ஆகும்? மொத்தமாக சுற்றி வரதுக்கு எவ்வளோ? வீனஸ்க்கு எவ்வளவு பீரியடு? டூ இல்லை முதல்ல போட்டிருந்தேன். வீனஸினுடைய சுற்றுப்பாதை காலம் எவ்வளவு? டி பீரியட் டி வீனஸ் ஆ இல்லை சார், அதான் இங்கே கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள். ஆ 225 நாள், 225 நாள். இதில் 365 டிகிரி 146 நாளைக்கு பார்க்கணும். இது எவ்வளோ பாரு, எவ்வளோ வருது பாரு? 234 என்னன்னு தெரியல கரெக்டு.
இது வந்து இ ஏவலுக்கு 225 மின்ட்டு இவ்வளவு கரெக்டு. இவ்வளோ போட 2 வருதா, 234 வருதா, அவ்வளோ. இதான் இதான் 234 டிகிரி, புரியுதா? ஒரு முறை ஒரு வட்டத்தில் மொத்தமாக சுற்றி வர்றதுக்கு 360 டிகிரி, சுற்றி வரக்கூடிய காலம் 225 நாள், 146 நாளுக்கு எத்தனை டிகிரி வரும்னு, 214 டிகிரி. அந்த படத்தில் காட்டியிருக்காங்க, இங்கேருந்து முதல்ல எதுக்கு இது வீனஸ்க்கு, வீனஸை பாரு, இங்கேருந்து இங்கே வரணும், அதான் இங்கே கோடு போடுங்க பாரு, இதிலேருந்து ஆரோ இங்கே வருது, நல்லா பாரு இந்த இடத்துக்கு, இது வீனஸ் இனிஷியல் பாயிண்ட், இது இது ஃபைனல் இங்கே இருக்குது, இங்கே தான் இங்கே வந்தால் தான் சேரும் அந்த பாதை. அப்போ இந்த 234 டிகிரி என்பது இங்கேருந்து இங்கே வந்து இங்கே வரது கூடாது. அதே மாதிரி ஏற பூமி கண்டுபிடிக்கலாம், பூமியினுடைய ஏவலிருந்து பூமி வரைக்கும் இங்கே இருக்கான், அந்த கோணம் எவ்வளவு, இங்கே இங்கேருந்து இவ்வளோ கோணம், அது கண்டுபிடி. இதே மாதிரி அதாவது நீ என்ன எழுதணும், அதாவது வெள்ளியினுடைய தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள கோணம், அதுதான் இது. அதே மாதிரி பூமியின் தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் நிலைக்கும் இடையே உள்ள கோணம், இதே ஃபார்முலா போட்டிங்கன்னா, இது பூமி போடுற பாரு, பூமி என்பது 360 டிகிரி பை 365 நாள், ஒரு வருஷம் ஒரு மாதிரி சுற்றி வர்றதுக்கு, இன்ட்டு 146, அவ்வளோதான் சார், 144 டிகிரி. இது ரெண்டும் தான் அவன் கேட்குறான். அந்த கணக்கில் கேட்ட கடைசி கேள்வி என்னென்னா, இந்த பாரு ஏவலின் போது வெள்ளி புவியின் சார்பு நிலைகள், சார்பு ரிலேட்டிவ் டு த இனிஷியல் பொசிஷன், வாட் இஸ் த ஃபைனல் பொசிஷன் அப்படின்னா அதனுடைய ஆங்கிள், அந்த கோணத்தை சொன்னால் போதும், அந்த கோணம் கண்டுபிடிக்கிறது தான் அந்த மாதிரி கேட்குறாங்க, புரியுதா? இப்போ 5 கேள்விக்கு நம்ம விடையளிச்சோம், ஒரே கணக்கில் ஒரே கணக்கில் போட்டோம். இப்போ இதை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கணக்காக போட்டணும்னா இப்போ வந்து வேறு மாதிரி கணக்கு வரணும். இதை பாரு, எடுத்துக்காட்டு ஒன்றில் கண்ட மாற்றல் சுற்றுப்பாதை, ஒன்றில் கண்ட மாற்றல் சுற்றுப்பாதையை பொறுத்தவரை 3000 கிலோகிராம் விண்கலம் ஒன்று மாற்றல் சுற்றுப்பாதையில் நுழைவதற்கும் வெள்ளியின் வேகத்திற்கும் ஏற்ப மெதுவாவதற்கும் அதற்கு ஊட்ட வேண்டிய ஆற்றல் கணக்கிடுக அப்படின்னு. இப்போ வந்து இதில் இது எல்லாமே நமக்கு விண்கலத்தினுடைய நிறை கொடுக்கலைல்ல, ஆனால் இங்கே விண்கலத்தினுடைய நிறை 3000 கிலோகிராம்னு சொல்கிறான். இப்போ வெலாசிட்டி மாறுது, இங்கே V1 இங்கே V2, அப்போ வந்து என்ன ஆகுது, வேகம் மாறும்போது அதனுடைய இயக்க ஆற்றல் மாறும், அந்த இயக்க ஆற்றலுடைய மதிப்பு எவ்வளவு, அதாவது வேறுபாடு எவ்வளோன்னு கேட்குறான், தெரியலையா? தொடக்க இடக்க ஆற்றல் எவ்வளவு, தொடக்க ஆற்றல் எவ்வளவு, இப்படி வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்க, வந்துட்டு டெல்டா இ கண்டுபிடிக்கணும், இதில் தான் ஆற்றல் வேறுபாடு 1/2 m V1² - 1/2 m V2² இவ்வளோதான் சார். இதை போட்டால் தெரிஞ்சு போச்சு, 1/2 m² - V2² கொடுங்க, 1/2 3000 × இதுக்கு எவ்வளோ மதிப்பு, V1 V2 மதிப்பு சொல்லுங்கள், 29.8 27.2 ஆகும், 29.8 ப்ளஸ் 27.2 29.8 -27.2 ஏ V1 - V2 V1² - V2² = V1 + V2 × V1 - V2 ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து 1500, இது எவ்வளவு, 57 × 2.6 அவ்வளோதான் சார். இத்தனை என்னது கிலோமீட்டர், இல்லை இல்லை என்னது ஆற்றல், இவ்வளோ ஜூல் போன. ஆனால் இதெல்லாம் எதில் இருக்கு, இதெல்லாம் எதில் இருக்கு, எதில் இருக்கு, என்ன அலகில் இருக்கு, இது என்ன அலகு, அதான் என்ன அலகு, யூனிட்டு கிலோமீட்டரில் இருக்கு,
இதுவும் கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா இன்டூ 10^6 ஜூல் போடணும். 10³ ஹோல் ஸ்கொயர், வி ஸ்கொயர் இருக்குல்ல, அதில் இங்கே ஒன்று இங்கே இருக்குது, ரெண்டு இருக்குது, 10^6 ஜூல் போடணும். கண்ணுடி இதை போட முடிஞ்சிச்சு பாருங்க. ஒரே ஒரே கணக்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஆற்றல் வரைக்கும் வந்துட்டோம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஆற்றல் கண்டுபிடிச்சான் வந்து.